ஒரு நிருபர் கேட்கிறார், அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு, அண்ணா திமுக கூட அண்ணா இருக்கிறாரு என்று கேட்கிறார். செந்தில்நாதன் சொல்கிறார், சிங்கம் மார்க் பீடியில் சிங்கம் இருக்கும், ஆனால் சிங்கம் பீடி குடிக்காது. கேள்வி கேட்டவருக்கு புரியவில்லை. ஆன்மீகவாதிகள் மனிதன் மேம்பாடு அடைவார்கள் என்று சொல்கிறார்களே, முழுமையான மனிதன் இருக்க வேண்டுமென்றால் அவன் ஆன்மீகத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிறாரே என்று சொன்னார்கள். செந்தில்நாதன் ஒரே வரியில் பதில் சொன்னார், அப்படியானால் கோட்ஸே ஏன் காந்தியை கொன்றான்? தலைவர் போய் பார்த்தாரு, அவருக்கு பின்னால் நான் நின்றுட்டு இருந்தேன், என்ன வீரபாண்டியன் அழைச்சிட்டு வந்திருக்க அப்படின்னாரு. டக்குன்னு போய் நின்னோட கொடுத்துட்டு, அண்ணே இப்படி சொல்றாரு, என்ன இது மாதிரி பட்டிமன்றம் நடத்தலான்னு அப்படின்னாரு. பேராசிரியர் என்ன சொன்னாரோ அதையே கலைஞர் அப்படியே சொன்னார். முதலமைச்சர் பிரிவு படங்களுக்கு பிரிவு பார்க்க போய் கொண்டிருக்கிறார், அமைச்சர்களெல்லாம் ஊர் ஊரா கூட்டம் போட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நிர்வாகம் என்ன ஆகும் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் என்னையா பட்டிமன்றம் அப்படின்னார். இப்படி வாங்கி உடனே என்ன அது என்ன அதையும் தயாராக கொண்டு வந்துட்டீங்களையா அப்படின்னாரு. வாங்கினார்கள், பார்த்தாரு, சாரதா நம்பி ஆர்வன் யார் செந்தில்நாதன் அப்படின்னு பார்த்தாரு. என்ன பார்த்த உடனே தமிழ் குடி மகன் என்ன பார்த்தாரு, பேராசிரியர் அன்புழகன் தான் தயாராக உட்கார்ந்துருக்காரு, நம்ம கம்யூனிஸ்ட் செந்தில்நாதன் கேட்டார். கம்யூனிஸ்ட் இல்லையா, சாப்பிட்டு கம்யூனிஸ்ட் அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு, கம்யூனிஸ்ட்ல சாப்பிட்டு கம்யூனிஸ்ட். அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக்கல் நேம் வச்சிருப்பாருங்க. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து இந்த தமிழையும் இலக்கியத்தையும் தமிழ் பிரச்சனைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த நீதித்துறையும் வழக்கறிஞர்களும் தமிழை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சங்கிலியின் ஆவுடையார் கோயில் சங்கிலியினுடைய கனத்த சங்கிலி எங்கள் செந்தில்நாதன் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் வாயால் பொது உடைமை இயக்கத்திலேயே எல்லா நோக்கங்களுக்கும் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்குமாக முன்னிற்கிற ஒரு அருமையான தோழன் என்று அன்று கலைஞர் அவர்கள் பதிவு செய்த மாமன்னர் சிகரம் செந்தில்நாதன். பாதை பயணம் படைப்புலகம் நூல் வெளியீட்டு விழாவை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பாக மிகச்சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். விழாவில் திரளாக இந்த அரங்கம் நிறைய நிறைய வந்து அமர்ந்து இந்த விழாவை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அருமை தோழர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் என் மனம் மெய் மொழிகளால் வணங்கி மகிழ்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விழா, மகிழ்ச்சிக்குரிய விழா என்று சம்பிரதாயமாக நான் சொல்வதாக நீங்கள் நினைத்து விட வேண்டாம். நான் உண்மையிலேயே கடந்த 3 நாட்களாக ஏராளமாக குறிப்பிடுத்து கொண்டிருக்கிறேன். பயப்பட வேண்டாம், தோழர் செந்தில்நாதன் அவர்கள் உனக்கு கொடுத்திருக்கிறது 10 நிமிடம் தான் என்று அவர் பார்க்கிறார். முத்தமிழ் காவலர் கியாப்ப விஸ்வநாதன் அவர்கள் ஒவ்வொரு விழாவிலும் பேசும்போது கடிகாரத்தை எடுத்து காட்டி இப்போது 7:54, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் 8:09 நான் முடித்து விட்டு அமர்ந்து விடுவேன், யாரும் என்னிடம் துண்டிச்சிட்டு கொண்டு வரக்கூடாது என்பார். அதே வேண்டுகோளை நான் முத்தமிழ் காவலர் அல்ல, மரியாதையாக முடித்து கொண்டு விடுவேன். ஆனால் நான் எடுத்த குறிப்புகள் அதிகம், 10 நிமிடம் தந்திருக்கிறீர்கள், நான் 45 ஆண்டுகளுக்கு குறிப்பிடுத்திருக்கிறேன். 45 ஆண்டுகளுக்கு செய்தி சொல்வதற்கு என்னிடம் செய்தி இருக்கிறது. தோழர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்குமே தெரியாத ஒரு அரிய தகவலை முதலில் பதிந்து விட்டு இந்த கதாநாயகன் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி நான் தொடங்க ஆசைப்படுகிறேன். சன் டிவியில மெயின் சேனல்ல நேருக்கு நேர் நடத்தி கொண்டிருந்த நேரம் அது. அப்புறம் அந்த சன் நியூஸுக்கு மாத்தினாங்க. நேருக்கு நேர் நடத்தி கொண்டிருக்கிற போது சில முக்கியமான விழா காலங்களில் நான் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நடத்துவதாக நிர்வாகத்திடம் அனுமதி கேட்பேன். செந்தில்நாதன் அவர்களுக்கு நினைவு இருக்கலாம், அல்லது ஒருவேளை மறந்திருக்கலாம். ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம் என்று சொல்லி நிர்வாகத்திடம் நான் அனுமதி கேட்டேன். நிர்வாகம் இதற்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியாது, தலைவரிடம் கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். வேகமாக சொல்லிட்டு போகிறேன், இது ஒரு அற்புதமான கதை. செந்தில்நாதனின் சிறப்பை தமிழ்நாடு வாழ்த்திய செய்தியை சொல்லி தொடங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் கொடுத்த கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பட்டிமன்றம் யார் யாரோ பேசுகிறாங்க, பேச்சாளர்கள்லாம் பேசுகிறார்கள்,
ஒரு அமைச்சரே நடுவராக இருக்க வேண்டும். அன்றைக்கு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், முத்தமிழறிஞர் வரமாட்டார். எனவே மூத்த அமைச்சர்கள் ஒருவர் நடுவர், இந்த அணிக்கும் இந்த அணிக்கும் தலைவரே ரெண்டு அமைச்சர்கள், உள்ளே வாதிடுவோரெல்லாம் அமைச்சர்கள், அமைச்சர்கள் நடத்தும் பட்டிமன்றம் என்று போடுவோம் என்று ஒரு கான்செப்ட் கொடுத்தார். நான் ஐயா தமிழ் குடிமன்ற அவர்களிடத்தில் தான் இதை போய் சொன்னேன். அவர் தமிழில் ஆர்வம் உடையவர், பட்டிமன்றத்தில் ஆர்வம் உடையவர். தம்பி நல்லா இருக்கு தம்பி, இது பேசலாமே என்ன, அவருக்கு குஷி ஆயிட்டு. உடனே என்ன செய்தார், தலைவர்கிட்ட கேட்கணுமே என்னாரு, நீங்களே கேளுங்க நான் உங்கள் பின்னால் வர்றேன்னு போனோம். கொஞ்சம் வேகமாக நிகழ்ச்சிகள், அதில் ரெண்டு மூணு நாள் சிக்கல் நடந்தது, அதெல்லாம் வேண்டாம். செந்தில்நாதனுக்கு அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது, அதனாலே சொல்ல வருகிறேன். போனோம். போன உடனே தமிழ் குடிமகன் உள்ளே நுழைவதற்கு முன்னே சொன்னார், பேராசிரியர் அதை பற்றி நான் சொன்னேன் தம்பி, எல்லா மந்திரியும் சொன்னால் மந்திரி பூரா எல்லாம் பட்டிமன்றம் பேசவும் சினிமா பிரிவு பார்க்குறதுக்கும் போயிட்டு இருக்கான்னு எழுதிட்டுருக்கான் ஐயா, அந்த வம்பெல்லாம் வேணாம், ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுட்டு நடத்துகிற மாதிரி பாரு, இல்லாட்டினா அவர் ஒத்துக்க மாட்டார்னு சொன்னார். உடனே தமிழ் குடிமகன் சொன்னார், உள்ளே பேசுகிற பேச்சாளர்கள் வேறு சில பேச்சாளர்கள் இலக்கியவாதிகள் ஒன்று ரெண்டு பேரை தயாராக வச்சுங்க என்று சொல்லிவிட்டு இந்த நான் எழுதி கொடுத்த கான்செப்டை எடுத்துக்கொண்டு உள்ளே போனார் தமிழ் குடிமகன். தலைவர் போய் பார்த்தாரு, அவருக்கு பின்னால் நான் நின்றுட்டு இருந்தேன், என்ன வீரபாண்டியன் அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாரு. டக்குன்னு போய் நின்னோன்னே கொடுத்துட்டு, அண்ணே இப்படி சொல்கிறாருன்னு, இது மாதிரி பட்டிமன்றம் நடத்தலான்னு அப்படின்னாரு. பேராசிரியர் என்ன சொன்னாரோ அதையே கலைஞர் அப்படியே சொன்னார். முதலமைச்சர் பிரிவு படங்களுக்கு பிரிவு பார்க்க போய் கொண்டிருக்கிறார், அமைச்சர்கள் எல்லாம் ஊர் ஊராக கூட்டம் போட பேசி கொண்டிருக்கிறார்கள், நிர்வாகம் என்ன ஆகும் என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள், இந்த நேரத்தில் என்னையா பட்டிமன்றம் அப்படின்னார். உடனே சொன்னார், ரெண்டே நிமிடம்தான், அந்த மின்னல் மாதிரி அந்த மூளை அவருக்கு வேலை செய்து பாருங்க, ஒரு அமைச்சர் நீ தான் ஆசைப்படுவேயா அப்படியே சொல்கிறாரு தமிழ் குடிமகன், நீ நடுவராயிரு, இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டு சீனியர் மினிஸ்டரை போட்டுருங்க, உள்ள இலக்கியவாதிகள் வச்சு நடத்திக்கிறார். தயாராக நான் தாளை வச்சுருந்தேன், சாரதா நம்பி ஆரூரன், வழக்கறிஞர் செந்தி வழக்கறிஞர்னு எழுதலை, சார் செந்தில்நாதன் எழுதி ஒரு நாலு பேர் அப்படி கொடுத்தேன். இப்படி வாங்கி உடனே என்ன என்ன வா அதையும் தயாராக கொண்டு வந்துட்டீங்களையா அப்படின்னாரு. வாங்கினார்கள், பார்த்தாரு சாரதா நம்பி ஆரூரன், யார் செந்தில்நாதன் அப்படின்னு பார்த்தாரு. என்ன பார்த்த உடனே தமிழ் குடிமகன் என்ன பார்த்தாரு, பேராசிரியர் அன்புழகன் தான் தயாராக உட்காந்துருக்காரு, நம்ம கம்யூனிஸ்ட் செந்தில்நாதன் கேட்டார். கம்யூனிஸ்ட் இல்லையா, சாஃப்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னா. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு, கம்யூனிஸ்ட்ல சாஃப்ட் கம்யூனிஸ்ட், அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக்கல் நேம் வச்சிருப்பாருங்க, அது கம்யூனிஸ்ட்ல சாஃப்ட் கம்யூனிஸ்ட் போட்டு கேட்டாரு. உங்களுக்கு சந்தோஷமா போயிட்டு, ஆனா வெளியில வந்து செந்தில்நாதன் கம்யூனிஸ்ட் இல்லை சாஃப்ட் கம்யூனிஸ்ட்னு இதுக்கு ஒரு டெர்மினாலஜி இருக்குதான்னு நான் தமிழ் குடிமகன்கிட்ட கேட்டேன். இல்லை தம்பி, அவர் இந்த தமிழ் அமைப்புகளை அர்ச்சனங்கத்தில் எல்லாத்துலேயும் நிற்கிறார்ல, அவரை தமிழர் தலைவருக்கு பிடிக்கும் உண்டாங்கிறவருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் வாயால் பொது உடைமை இயக்கத்திலேயே எல்லா நோக்கங்களுக்கும் சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்குமாக முன்னிற்கிற ஒரு அருமையான தோழன் என்று அன்று கலைஞர் அவர்கள் பதிவு செய்த மாமன்னர். அதே போல் அந்த பட்டிமன்றத்தில் செந்தில்நாதன் அவர்கள் மிகச்சிறப்பாக வாதித்தார்கள், நிறைய எடிட்டிங்கில் போயிடுச்சு, பட்டிமன்றம் சிறப்பாக ஒளிபரப்பானது சன் டிவியில் மெயின் சேனலில். நான் சொல்வது ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த நிகழ்ச்சி, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அது ஏனென்று கேட்டால், கலைஞர் அவர்களால் அப்படி பாராட்டப்பட்ட, அப்படி சாதனை கூறிய ஒரு மனிதருக்கு இன்றைக்கு இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழா தமிழகத்தினுடைய வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு விழா. எம்எம் இஸ்மாயில் அவர்கள், நீதிபதி மகராஜன் அவர்கள், வையாபுரி பிள்ளை அவர்கள், ராபி சேது பிள்ளை அவர்கள் என்று நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் தொடர்ந்து இந்த தமிழையும் இலக்கியத்தையும் தமிழ் பிரச்சனைகளையும் கையில் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து இந்த நீதித்துறையும் வழக்கறிஞர்களும் தமிழை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த சங்கிலியின் ஆவுடையார் கோயில் சங்கிலியினுடைய கனத்த சங்கிலி எங்கள் செந்தில்நாதன் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். எனவே அவரை நான் வாழ்த்த கடமைப்பட்டு நேற்று முன்தினம் இந்த அழைப்பை பார்த்தபோது செந்தில்நாதன் அவர்கள் இடத்துல ஒரு வருத்தப்பட்டார்கள். தொலைபேசியில் புத்தகம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க நான் சொன்னேன், நல்லா வந்திருக்கு சரி, என் கூட பிறந்த அண்ணன் ராஜமாணிக்கமும் ஐயா பிச்சையவர்களும் கண்ணா பொண்ணான்னு என்னை புகழ்ந்து வச்சிருக்காங்க, எனக்கு கூச்சமாக இருக்குங்கிறார். அது அவருடைய அவையடக்கத்தை காட்டுகிறது. உண்மையிலேயே அவர்கள் புகழ் மாலையை அதிகமாகத்தான் சூட்டி இருக்கிறார்கள், அது மனமோந்து சூட்டிய மாலை தான்.
கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியை வாழ்த்தக்கூடாதா என்ன? தம்பியுடையான் படைக்கென்றான் என்று முன்னோர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் நிரூபித்துக் கொண்டிருப்பதனால் அந்த அண்ணன் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் புத்தகத்திலே. நான் யோசித்து பார்த்தேன், தோழர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற அவையோருக்கும் ஒரு ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் செந்தில்நாதன் அவர்களும் பிச்சை அவர்களும் 85 தாண்டிவிட்டார்கள். மூத்து முதிர்ந்த பெரியவர்கள், அதாவது குழந்தை பருவம், இரண்டாம் குழந்தை பருவம். குழந்தைகள் பொய் சொல்லாது. எனவே அந்த குழந்தைகள் உண்மையைத்தான் சொல்லியிருக்கின்றன. அந்த உண்மையை அப்படியே ஏற்றுக்கொண்டு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பெருமதிப்பிற்குரிய நண்பர்களே, தோழர்களே, இன்னொரு அரிய செய்தி ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அந்த செய்தி நீதித்துறையின் தொடர்ச்சியை நான் குறிப்பிட்டேன். இவர் எவ்வளவு குறும்புக்காரர், நகைச்சுவையானவர் என்பதையும் எனக்கு முன்னாலே பேசிய தோழர் சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அழகா ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த வழக்கறிஞர் கடுமையாக வாதிடுவார், இந்த வழக்கறிஞர் கொஞ்சம் எள்ளலாக வாதிடுவார் என்று. அண்ணா திராவிட முன்னேற்ற கொடியில் அண்ணா படம் இருக்கிறது, கொடி பறந்து கொண்டிருக்கிறது, காற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நிருபர் கேட்கிறார், அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேறுபாடு? அண்ணா திமுக கொடியில் அண்ணா இருக்கிறாரு என்று கேட்கிறார். செந்தில்நாதன் சொல்கிறார், சிங்கம் மார்க் பீடியில் சிங்கம் இருக்கும், ஆனால் சிங்கம் பீடி குடிக்காது. கேள்வி கேட்டவருக்கு புரியவில்லை. சிங்கம் மார்க் பீடியில் சிங்கம் இருக்கும், ஆனால் சிங்கம் பீடி குடிக்காது. இது செந்தில்நாதனுடைய பதில். பேட்டி எடுத்தவர் கொஞ்சம் விழித்துட்டு பார்க்கிறார். மீண்டும் வழக்கறிஞர் விளக்கத்தை தொடர்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கொடியில் அண்ணா இருப்பார், அண்ணாவின் கொள்கை இருக்காது. இவ்வளவு பூடகமாக, இவ்வளவு நுட்பமாக நகைச்சுவையை கையாண்டு ஒவ்வொரு செய்திகளையும் சொல்லக்கூடியவர். 1975 ஆண்டில் சிகரம் பத்திரிகை வந்தபோது நீங்கள் அடித்த ஜோக்குகளை எல்லாம் தனியாக தொகுத்து வைத்திருக்கிறேன். அது மட்டும் ஆரம்பித்தால் மிக நேரம் எடுத்துவிடும் என்பதனால் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்டு ஓடுகிற ஓட்டத்தில் அடுத்த ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும். ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள், பேராசிரியர் பெரும்புலவர், அவர் சொல்லுகிறார், ஆன்மீகவாதிகளுக்கு மனம் மேம்படும், மனிதன் முழுமை அடைவான், ஆனால் நாத்திவாதிகள் முழுமை அடைவதில்லைன்னு ஒரு கருத்து சொல். செந்தில்நாதன் அவர்கள் இதை கேட்கிறார்கள். ஆசாமியா இப்படி சொல்றாரே, நீங்கள் இறை நம்பிக்கை ஏற்றவராயிற்று, ஆன்மீகவாதிகள் மனிதன் மேம்பாடு அடைவார்கள் என்று சொல்கிறார்களே, முழுமையான மனிதன் இருக்க வேண்டும் என்றால் அவன் ஆன்மீகத்திற்கு வர வேண்டும் என்று கேட்கிறாரே என்று சொன்னார்கள். செந்தில்நாதன் ஒரே வரியில் பதில் சொன்னார், அப்படியானால் கோட்ஸே ஏன் காந்தியை கொன்றான்? இப்படி ஷார்ப் திங்கிங், மிக நுட்பமான எண்ணங்களோடு சிந்தனைகளோடு தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒருவர், அவரை பற்றி பேச வேண்டுமானால் ஏராளமான செய்திகளை நான் சொல்ல வேண்டும், மீண்டும் மிரட்டுவதாக நினைக்க வேண்டாம். ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இவரை பற்றி எனக்கு இத்தனை ஆண்டுகளும் தெரியாத ஒரு பரம ரகசியம், அண்ணன் ராஜமாணிக்கம் அவருடைய மூத்த சகோதரன் எழுதிய கட்டுரையில் தான் அந்த செய்தி கிடைத்தது. இவர் தோசை மிக நன்றாக பெண்களை விட பிரமாதமாக சொல்லுவார். இந்த செய்தியை நீங்கள் இவ்வளவு நாளும் மறைத்து வைத்திருக்கிறீர்கள். ஜிலேபியும் மைசூர் பாகும் கூட நீங்கள் நன்றாக போடுவீர்கள். உண்மையிலே நல்லா செய்வீங்க, இப்ப நீ உறுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த வேண்டுகோளை வைத்து விட்டு விடைபெறுவதற்காகத்தான் இறுதியாக அந்த செய்தியை வைத்திருக்கிறேன். நீங்கள் இந்த ஊருக்கே பொதுவானவர், உலகத்திற்கு பொதுவானவர், இலக்கியம் தந்தவர், ஆகம வழிபாடுகளை பற்றியும் தமிழ் அர்ச்சனையை பற்றி நீதிமன்றங்களில் போராடியவர். ஊருக்காக உலகத்துக்காக போராடுகிற நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும்தான் தோசை சுட்டுக் கொடுப்பீர்களா? இது சரியா? இது நியாயமா? அன்பு கூர்ந்து ஒரு தேதியை சொல்லி உங்கள் தோசையை நாங்கள் சாப்பிட்டு பார்ப்பதற்கு எங்களை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகிலே